हाय फ्रेंड्स इनकी प्रिया सस्सी चैनल रेसिपीना और स्वीट रेसिपी दा केसरी ईसिया सिंपला से केसरी इतक वो ना अर कप रव एचर नाग रव अच्छा अदक अद्क रव की ईक्वल सकर अदक नये अर टम्लर दा ना कप मेशरमेंटो ना वो टम्लर मेशरमेंट नहीं कप किन्नो बउल एना मेशरमेंट आना मेशरमेंट इतना पा की एल पा इतनी टम्लर एना टम्लर सक टम्लर नये ऊतन ना इतना अर टम्लर रव अर टम्लर सक मेरी अर टम्लर अल्वक नूस पड़े मुंद्रि वो नमक एव्वपड़ो अंदरकल उदे मारे ऐलका पड़ी पाती टम्लर रव की वो अर कप रव की वह कल टी स्पून वो ऐलका पड़ी ना सेपे ऐलका पड़े ना वीटल से ऐलका पड़ी ऐलका कुछ वांगी वेको ना ड्रई आगण ड्रई आन इत पउडर पड़ी एवलोदा अल तोलिया अब वो तनिया नहीं सपोज टी एल वो अोल नहीं यूस पड़ी इत व पउडर इतमारी वेदा इवलता ऐलका पड़ी परेसा उन्द्रद सिंपलता सर ओके अर अर टम्लर रव की अर टम्लर सक अर टम्लर नजम और कप रव की कल टी स्पून ஏலக்காய் பொடி நான் வந்து அரை அரை டம்ளர் போட்டதனால அந்த கால் டீஸ்பூன்லயே பாதி தான் அது எனக்கு கரெக்ட்டா மெஷர்மென்ட் சொல்ல தெரியல கால் இது ஒண்ணுன்னா இது கால் எடுத்துக்கோங்க சோ நான் இது ஆஃப்ன்றதனால அந்த கால் வாசியில பாதி எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் தேவையான அளவுக்கு முந்திரி எடுத்துக்கோங்க முதல்ல வந்து நீங்க ஸ்டவ்ல இது வெச்சிருங்க தண்ணி வந்து நான் ஒரு டம்ளர் ரவைக்குனா மூணு டம்ளர் தண்ணி ஊத்துவேன் சோ அரை டம்ளர் ரவை எடுத்துக்கிறதுனால நான் வந்து 1.5 டம்ளர் வந்து தண்ணி ஊத்தி ஆல்ரெடி வெச்சிட்டேன் அது நல்லா கொதிக்கணும் பாயில் ஆகும்போது நம்ம இதல சேர்க்க வேண்டியதா அதுக்கு அப்புறம் pan எடுத்துர்க்கேன் இதுல வந்து ஃபர்ஸ்ட் நெய் ஊத்தி முந்திரி நல்லா முந்திரியும் ரவையும் நல்லா வறுத்துக்க வேண்டியதா சரி ஓகே நான் pan on ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க நான் ஸ்டவ் ஆன் பண்ணி pan வெச்சிட்டேன் இதுல நெய் ஊத்திக்கணும் நீங்க சப்போஸ் தண்ணி சாரி கம்மியான நெய் ஊத்திக்கணும் நினைச்சீங்கனா நீங்க ஊத்திக்கோங்க पर्फेक्टा रव केसरी एपी पड़ोना मेशरमेंट पड़ी ना नई रोम वाणीन नहीं कमी पड़ी के सर ओके ना कुछ उरकटो इन मुंद्रि पटे मुंद्र रवे और मीडियम फ्लेम इतना वरतकन ना रोस्ट आगे अल्वक ना वरतीटा ना टेस्ट फ्लेम वो कमी पड़को जास्ती फ्लेम वरत मीडियम फ्लेम पड़को अदमारी स्टार्ट पड़क नहीं पात्र इवान तर मेशरमेंट करेक्टा पोट्टु ऊती अदुल वेच्चिरुंगे इदु इदु रोस्ट आगवुम अदु करेक्टा इरुक्कुम बॉयल आगुम नल्ला कोदिक्कणुम कोदिक्कुम पोट्टु इदु ऊत्त मुडियुम इदु नल्ला रोस्ट आगट्टुम नान उंगलुक्कु काट्टुरेन पारुंगा मुंद्री कलर चेंज आच्चु सो रवैयुम करेक्टा अंद कलर्ल चेंज आयिडुच्चु उंगलुक्कु इदु वंदु एप्पडि वरुक्किरदु करेक्टान बिगिनर्स्क्कु सोल्रेन தெரியலனா இந்த வர பாருங்க முந்திரி வந்து நம்ம அப்படியே தான் போட்டோம் பட் அது கலர் चेंज ஆயிடுச்சு இது வந்து கரெகட்டான ஸ்டேஜ் பெர்ஃபெக்ட்டா இருக்கு தண்ணிய நல்லா கொதிச்சிருச்சு நான் ஆஃப் பண்ணிடுறேன் ஆஃப் பண்ணிட்டு இது நல்லா ফুল சிம்ல வெச்சுโกங்க ரவை வறுத்திட்டு இருக்கோம்லையா அது ফুল சிம்ல வெச்சுโกங்க நல்ல லோ फ्लेம்ல இருக்கணும் ஏன்னா சூடு தண்ணி ஊத்தும் போது மேல எல்லாம் படும் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா ஊத்துங்க கொஞ்சம் தூரமா நின்னுட்டே பண்ணுங்க பிகினர்ஸ் யாராவது புதுசா பண்றீங்க ட்ரை பண்றீங்கனா கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க இந்த சுடு தண்ணிலே நல்ல கொதிக்கிற தண்ணியில இது ஊத்துனா தான் அந்த ரவை வந்து நல்ல பாயில் ஆகும் இல்லனா ரவை ரவையா அப்படியே கொஞ்சம் அந்த அளவுக்கு நல்ல வெந்திருக்காது பாருங்க நான் फ्लेம் ஃபுல்லா லோ फ्लेம் பண்ணிட்டேன்
ஸோ இந்த இதுலேயே இது கொஞ்சம் நல்லா வறு அந்த இதில் வேகணும். ஸோ அப்படியே சுண்டிடும் தண்ணியும், ஏன்னா ரவை மொத்தம் அந்த தண்ணி இழுத்துடும். இதெல்லாம் கலந்துக்கிட்டே இருங்க. பாருங்கள் இந்த மாதிரி கெட்டி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் சர்க்கரை இருக்கு இல்லையா, அரை டம்ளர் சர்க்கரை இதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க, நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அது கொஞ்சம் அப்படியே இலகி வரும். இப்போ இந்த ஏலக்காய் பொடியும் போட்டுக்கோங்க. ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன், கேசரி கலர் இருக்கும் இல்லையா. நீங்கள் உங்களுக்கு எந்த கலர் விருப்பம், எல்லோ கலர் அப்படின்னா, ஆரஞ்சு கலர் கொஞ்சம், ரொம்ப இல்லை, கொஞ்சம் லைட்டாக தண்ணியில் கலந்து வச்சுருக்கேன். ஸோ லைட்டாக ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுட் கலர் வேணும்னா நீங்கள் வேறு எந்த கலரையாவது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் டைட் ஆகட்டும், கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. இது நல்ல ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. பாருங்க, நான் இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஏன்னா இது கொஞ்சம் ஆறுச்சுன்னா கொஞ்சம் டைட் ஆகிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு தேவைப்பட்டதுன்னா கொஞ்சம் மேலே கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கோங்க. ரொம்ப வேணா ஒரு டீஸ்பூன். அவ்வளோதான், சூப்பரான கேசரி ரெடி ஆகிடுச்சு. இது எனக்கு பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் ஆச்சு, 15-20 நிமிஷம் ஆயிடுச்சு. பட்டு 10 நிமிஷத்தில் கேசரி பண்ணணும்னா அதுவும் இருக்குது. நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன். 10 நிமிஷத்தில் நீங்கள் கேசரி முடிச்சிடலாம். இந்த மாதிரி தண்ணி தனியாக கொச்சி இதெல்லாம் ஊற்றணும்னு இல்லை. ஆக்சுவலாக கேசரி இந்த மாதிரி பண்ணாலும் நல்லாயிருக்கும். நான் உங்களுக்கு இன்னொரு இதில் காட்டுறேன். ஜஸ்ட் 10 நிமிஷம்தான். இது வந்து ரவை கம்மியாக இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு இந்த 15-20 நிமிஷம் எடுக்குது. கொஞ்சம் ரவை அதிகமாக இருந்ததுன்னா ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆகும். உங்களுக்கு நான் இன்னொரு இதில் காட்டுறேன், 10 நிமிஷத்தில் எவ்வளோ சூப்பரான கேசரி ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு. ஓகே, இது கொஞ்சம் ஆறட்டும், நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பவுலில் மாற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான கேசரி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குதுன்னு, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எப்பயும் சொல்கிற மாதிரி பிரியா சசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக பிரியா சசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க, லைக் பண்ணுங்கள், பெல் பட்டன் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய அப்டேட் உங்களுக்கு டக்குன்னு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுவும் இல்லை, நீங்களும் இந்த மாதிரி கேசரி செஞ்சுட்டு வீட்லேயும் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.